Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது காலிஃப்ளவர் chilli. ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் chilli friends, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வீட்ல இருக்க பொருளை வச்சே சாஸ் எதுமே யூஸ் பண்ணாம சூப்பரா நம்ம செஞ்சிருக்கோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ காலிஃப்ளவர் எடுத்துக்கேன் friends, சின்ன சின்னதா கட் பண்ணி சுடு தண்ணில உப்பு போட்டு 5 minutes ஊற வச்சு எடுத்துக்கங்க. 5 minutes கழிச்சு தண்ணியை வடிச்சிட்டு டேப் வாட்டர்ல 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 5 minutes மேல சுடு தண்ணில சோக் பண்ணாதீங்க friends, 5 minutes போதும். ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் chilli செய்ய காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு இருந்தாதான் friends நல்லா இருக்கும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண ஒரு சிம்பிளான கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 ஸ்பூன் அரிசி மாவு, 4 ஸ்பூன் காலிஃப்ளவர் பவுடர், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், 4 ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கங்க. நல்லா mix பண்ணியாச்சு. இதில் நம்ம இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிடுங்க. நம்ம இந்த மாதிரி ஆயில் விட்டு மேரினேட் பண்ணுறதுனால நம்மளோட chilli ஃப்ரை ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு பவுலில் 1/4 கப் மைதா மாவு சேர்த்து 3 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா திக் பேஸ்ட்டு மாதிரி நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த mix பண்ணி வச்சு மைதா பேஸ்ட்டை காலிஃப்ளவரில் விட்டு அதையும் நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் நல்லா mix ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் chilli செய்ய காலிஃப்ளவர் கோட்டிங் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை 1 hour அப்படியே மேரினேட் பண்ணிடுங்க. 1 hour அப்புறம் டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் குக்கிங் ஆயில் இல்லாட்டி கோகோனட் ஆயில் 100 ml சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 5 மினிட்ஸ் மட்டுமே சுடுதண்ணியில் சோக் பண்ணி வச்சனால காலிஃப்ளவர் நிறைய எண்ணெய் இழுக்காது, கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும். மேரினேட் பண்ணி வச்சுருந்த 1/4 கிலோ காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 10 மினிட்ஸ் ஸ்லோ குக்கிங்கில் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் 2 சைடும் நல்லா மொறுமொறுன்னு வரணும். அப்போ தான் நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் chilli பர்ஃபெக்டாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காலிஃப்ளவர் பொறிச்சு எடுத்த எண்ணெயிலே நம்ம chilli ஃப்ரை பண்ணிடலாம். அந்த எண்ணெயிலேயே 1 கை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை ஆகணும், அப்போ தான் இந்த chilli டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். சேர்த்த பொடி வெங்காயம் எல்லாமே எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சின்ன சைஸ் பழுத்த தக்காளியாக பொடியை கட் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி எண்ணெயிலே நல்லா வெந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்ம chilli நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ தக்காளி நல்லா எண்ணெயிலேயே வணங்கியாச்சு. இதில் 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோடனே நாம் வச்சிருக்க ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் எல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலிஃப்ளவர் chilliக்கு நான் வந்து மல்லிப்பொடி ஜீரகப்பொடி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். டீப் ஃப்ரை பண்ணும் போதே நம்ம மிளகா பொடி கரம் மசாலாலாம் ஆட் பண்ணிட்டனால இப்போ இதுவும் நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு காரம் வேணும்னா காலிஃப்ளவர் சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோயா சாஸ் chilli சாஸ் எதுவுமே சேர்க்காம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம காலிஃப்ளவர் chilli. ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் நம்மளோட காலிஃப்ளவர் chilli ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் chilli எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இது எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் செம்ம காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். டிஃபனுக்கும் சூப்பர் சைடிஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் காலிஃப்ளவர் chilli. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.